மயிலாடுதுறை காலி நகரில் வீடுகள் முழுவதும் தண்ணீர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்கு மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகளை மக்கள் இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருது. சீர்காழி சுற்று வட்டாரம் முழுவதும் கனமழையின் காரணமாக சீர்காழியில் அதிக 43 சென்டிமீட்டர் மழையும் கொள்ளிடத்தில் நகரில் உள்ள நகராட்சிக்குட்பட்ட 24 வார்டும் சட்னாபுரம் ஊராட்சி கூட்ட பகுதியிலும் கொண்டிருப்பது வந்து தட்சிணாமூர்த்தி நகர். இந்த நகரிலும் தண்ணீர் உள்ளார ஏறியுள்ளது. இங்குள்ள மக்களுக்கு இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக ஏற முடியாமல் தவிப்பதால் இங்கு நகராட்சி நிர்வாகம் வெட்டிவிடுவதற்கான நடவடிக்கை வெளியேற்றவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு தற்போது முகாம் அமைத்து வழங்குவதற்கு நடக்கும்போது வடிகால் வசதி சரியில்லாத காரணமே இந்த பகுதியில் உள்ள வீடுகளை தண்ணீர் தொடர்ந்து சூழ்ந்து மாரிமுத்து நகர், தென்பாதி, வடக்கு வேலி உள்ளிட்ட 24 வார்டுகளிலும் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மணிகண்டன், மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, மழை நீரை அகற்றும் பணிகள்ல நிர்வாகம் ஈடுபட்டிருக்கா? கடந்த 2 நாட்களாக இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக மாவட்ட நிர்வாகம் சரி ஊராட்சி நிர்வாகம் இந்த பகுதிகளுக்கு வந்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. தற்போது இன்று மழை விட்டதன் காரணமாக ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு நிர்வாகம் வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.